ஹாய் விவோஸ், அண்ணாமலை அதிரடி கைது, விரட்டி பிடித்த காவல்துறை, பாஜகவினர் மோதல். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வீடு உள்ளது. இவரது வீட்டிற்கு அருகே சுமார் 50 அடி உயரமுள்ள பாஜக கொடி கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. எனவே பாஜகவினர் அந்த 50 அடி உயரத்திலுள்ள பாஜக கொடி கம்பத்தை அண்ணாமலையின் வீட்டுக்கு அருகே நட்டு வைத்தார்கள். ஆனால் நெடுஞ்சாலைத்துறையின் அனுமதி வாங்காமல் இந்த கொடிக்கம்பத்தை நட்டு வைத்ததாக சொல்லப்படுகின்றது. இதற்கு அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களின் சிலரும் ஆட்சேபம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் பாஜகவினரும் அங்கு திரண்டு வந்தனர். இரு தரப்பிலும் ஒன்றாக கூடிவிட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனிடையே அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கும் கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் மற்றும் இஸ்லாமியர்களும் போலீஸ் புகார் அளித்தனர். இதை அடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி வாங்காமல் கொடிக்கம்பத்தை வைத்து இருந்ததால் அதை அகற்ற வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் வலியுறுத்தினார்கள். இதனால் கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்காக போலீசார் ஜேசிபி வாகனத்தை வரவழைத்தனர். இந்த ஜேசிபியை பார்த்ததுமே பாஜகவினர் ஆவேசமாகி விட்டார்கள். உடனே ஜேசிபி கண்ணாடியை அடித்து நொறுக்கினார்கள். இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளும் முள்ளு ஏற்பட்டு சூழல் உருவானது. இந்த கைகலப்பில் ஒருவரின் மண்டை உடைந்தது. இதில் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதன் இடையே கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து உள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் கூறியதாவது, குண்டு வைத்து மக்கள் பலரை கொன்ற தீவிரவாதிகள் எல்லாம் அரசியலுக்காக விடுதலை செய்ய துடிக்கும் திமுக தீவிரவாதிகள் காரில் வெடிகுண்டுகளோடு சுதந்திரமாக சுற்றித் திரியும் அளவுக்கு உளவுத்துறையில் கோட்டை விட்ட திமுக பனையூரில் கிளை தலைவர் ஏற்பாட்டில் நடத்தப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை அகற்ற தீவிரவாதிகளை கைது செய்வது போல நள்ளிரவில் பெரும் போலீஸ் படையுடன் புறப்பட்டு வந்தது பெரும் வினோதம். அராஜகம் செய்து கொண்டிருக்கும் திமுக தமிழக பாஜகவின் ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டதால் வெற்றி பெற்றதாக நினைத்து கொள்ள வேண்டாம். நவம்பர் 1 முதல் தொடங்கி 100 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் 100 பாஜக கொடிக்கம்பங்கள் நடப்படும். 10,000வது கொடிக்கம்பம் அடுத்த வருடம் பிப்ரவரி 8 நேற்று காவல்துறையினர் தடி அடியில் காயமடைந்த சிகிச்சை பெற்று வரும் சகோதரர் விபின் பாஸ்கரன் முன்னிலையில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட அதே பனையூரில் நடப்படும் என்பதையும் ஊழல் திமுக அரசுக்கு மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் ஒரு கொடிக்கம்பம் நட்டதற்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடித்துள்ள நிலையில் அண்ணாமலை 100 கொடிக்கம்பங்கள் நடுவேன் என்று தெரிவித்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இப்படி அண்ணாமலை 100 கொடிக்கம்பங்கள் நட்டால் இது மிகப்பெரிய கலவரமாக மாறிவிடும் என்ற காரணத்திற்காக போலீசார் அவரை கைது செய்ய புறப்பட்டு உள்ளதாகவும், அப்பொழுது அண்ணாமலை தொண்டர்கள் அவரை கைது செய்ய விடாமல் தடுத்ததால் போலீசார் லத்தி சார்ஜ் எடுக்க வேண்டிய அவசியம் வந்ததாக தகவல்கள் வெளிவந்து உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.